வாழ்க வளமுடன். வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் சமூக அறிவியல். இந்த புக்கில் உள்ள லைன் பை லைனாக க்வெஸ்டின்ஸ் எடுத்து இந்த பிபிடியில் ஷோட் பண்ணியிருக்கோம். அலகு ஒன்று, வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென் இந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். வேத காலம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது ஆரியரின் வருகை. ஆரியர்களின் முதன்மை தொழில் கால்நடைகளை மேய்த்தல். ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப். ஸ்மிருதி என்பதன் பொருள் எழுதப்பட்ட பிரதி. ரிக்வேத காலத்தில் அரசியலின் அடிப்படை அலகு குலம். ரிக்வேத காலத்தில் பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு விஸ் குலம். சபா, மூத்தோர்களை கொண்ட மன்றம். சமிதி, மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. பாலி, இது ஒரு வரி ஆகும். ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் ஒன்றில் ஆறில் ஒரு பங்கை இவ்வரியாக செலுத்த வேண்டும். ஆரியர்களின் முதன்மை பயிர் யவா, பார்லி. வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு என்று அழைக்கப்படுவது பின் வேத காலம். வேத கால அரசியல் டேஷ் அடிப்படையாக கொண்டது இரத்த உறவை. அழகு இரண்டு, மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். நட்சத்திரங்களின் மலை என்று வர்ணிக்கப்படும் காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு. இந்தியாவின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக விளங்கும் காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு. சமணம் டேஷ் மையமாக கொண்டது. முதல் தீர்த்தங்கர் டேஷ், கடைசி தீர்த்தங்கர் டேஷ். சமணம் 26 தீர்த்தங்கர்களை மையமாக கொண்டது. முதல் தீர்த்தங்கர் ரிஷபர், கடைசி தீர்த்தங்கர் மகாவீரர் ஆவர். மகாவீரரை பின்பற்றியவர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். சமணர் ஜெயின்ஸ், ஸ்வேதம்பர பிரிவைச் சேர்ந்த துறவிகள் டேஷ் நிற ஆடைகளை அணிகின்றனர், வெள்ளை நிறம். திகம்பர பிரிவைச் சேர்ந்த சமண துறவிகள் டேஷ் ஆடைகள் அணிவதில்லை. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் டேஷ் என்பதை சமணம் என்று குறிப்பிடுகின்றன, ஜைனம். டேஷ் பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படும் சமணர் குகைகள் உள்ளன. கலிஞ்சமலையில் டேஷ் சமண துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கர்களின் உருவங்கள் காணப்படுகின்றன, சமணர் மலையில். அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என டேஷ் குறிப்பு உள்ளது, மணிமேகலையில். பௌத்த மதத்தை நிறுவியவர் டேஷ் ஆவார், கௌதம புத்தர். புத்தர் டேஷ் என்றும் அழைக்கப்பட்டார், சாக்கிய முனி. புத்தரின் போதனைகள் டேஷ் என்றும் குறிப்பிடப்படுகின்றன, தம்மா. அழகு மூன்று, குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. கிமு ஆறாம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் 16 டேஷ் இருந்தன, மகாஜனபதங்கள். பண்டைய மகதத்தின் அரச வம்சங்கள் டேஷ் 4, ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். டேஷ் இந்தியாவில் முதல் முதலாக பேரரசை உருவாக்கியவர்கள் ஆவர், நந்தர்களே. முதல் நந்த வம்சம் அரசர் யார்? மகாபத்மநந்தர். டேஷ் இந்நூலில் மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முழு முக்கிய சான்றாகும். இண்டிகா, மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரான பாடலிபுத்ரா நகருக்கு டேஷ் இருந்தன. 64 நுழைவு வாயில்களும் 570 கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தன. டேஷ் இந்தியாவின் முதல் பெரிய பேரரசாகும். டேஷ் இப்பேரரசை மகதத்தில் நிறுவினார். மௌரிய பேரரசை இந்தியாவின் முதல் பெரிய பேரரசாகும். சந்திரகுப்த மௌரியர் இப்பேரரசை மகதத்தில் நிறுவினார். டேஷ் என்பது உண்ணாநோம்பிருந்து உயிர் துரத்தல் ஆகும். இது ஒரு சமண சடங்கு முறையாகும். சல்லே கணா.
கிரேக்கர் பிந்துசாரரை டேஷ் என்று அழைத்தனர். அமிர்த கதா, அதன் பொருள் எதிரிகளை அழிப்பவன் என்பதாகும். மௌரிய அரசர்கள் மிகவும் புகழ் பெற்றவர் டேஷ் ஆவார். அசோகர், அவர் டேஷ் என்று அழைக்கப்பட்டார். வேதனாம்பிரியர், டேஷ் என்பது இதன் பொருள் ஆகும், கடவுளுக்கு பிரியமானவன். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? பிருஹத்ரதா. புவியியல் அலகு ஒன்று, வளங்கள். வளங்கள் டேஷ் வகைப்படும் மூன்று. அவைகள் இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் மற்றும் மனித வளங்கள் ஆகும். டேஷ் உலகின் பெரும் மருந்தகம், வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பார்மசி என அழைக்கப்படுகிறது. வெப்பமண்டல காடுகள். வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று, அவனது தேவைக்கு மட்டும் என்று டேஷ் அவர்கள் கூறினார். மகாத்மா காந்தி. இயற்கை வளங்களை சேகரித்தல் டேஷ் எனப்படுகிறது. முதல்நிலை செயல்பாடு. உற்பத்திக்கும் விநியோகத்திற்கும் தேவைப்படும் அனைத்து சேவைகளும் டேஷ் எனப்படும். மூன்றாம் நிலை செயல்பாடுகள். குடிமையியல் அழகு ஒன்று, தேசிய சின்னங்கள். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள டேஷ் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. விராலிமலையில் டேஷ் நம் தேசிய பறவை மயில். தமிழகத்தின் மாநில விலங்கு வரையாடு. தமிழகத்தின் மாநில பறவை மரகத புறா. தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் மலர். தமிழகத்தின் மாநில மரம் பனை மரம். இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த டேஷ் என்பவர் வடிவமைத்தார். பிங்காலி வெங்கையா. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள டேஷ் நெய்யப்பட்டது. குடியாத்தம் வேலூர் மாவட்டத்தில் உள்ளது. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடியை டேஷ் அவர்கள் 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார். பண்டித ஜவஹர்லால் நேரு. தேசிய நுண்ணுயிரி லாக்டோபாசிலஸ் டெல்ப்ருக்கி. தேசிய நாட்காட்டி சக ஆண்டு முறை. தேசிய இளஞ்சினை சாரநாத் அசோகர் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் டேஷ். நான்கு முகச்சிங்கம். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை டேஷ் கொண்டாடுகிறோம், சர்வதேச அகிம்சை நாளாக. அழகு இரண்டு, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். அண்ணல் அம்பேத்கர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை. நமது அரசியல் சட்டம் உருவான போது டேஷ் மற்றும் டேஷ் இடம்பெற்றிருந்தன. 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 வரை டேஷ் திருத்தப்பட்டுள்ளது 101 முறை. மக்களாட்சி, மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசு முறை. வரைவு குழு, அரசமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு. முகப்புரை, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம். மதச்சார்பின்மை, அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல். சமத்துவம், அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை, சமத்துவ வாழ்வு அளித்தல். இறையாண்மை, அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம். பொருளியல் அழகு ஒன்று, ஓர் அறிமுகம். கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தி. தமிழ்நாட்டில் டேஷ் மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர் 47%. நன்றி.